இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர், சவரனுக்கு ₹1000 தள்ளுபடி மே 12 வரை. ராமநாதபுரம் திருமுருகன் என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் மதுரை ஒத்தக்கடை ஐயப்பன் நகர் பகுதியில் April 22 ஏழு பேர் போதையில் ஒருவரை கடுமையாக தாக்கிய வீடியோ சோசியல் மீடியாவில் பரவியது. ஒத்தக்கடை பகுதியில் கஞ்சா விற்பனை போலீசுக்கு தெரிந்தே நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மக்கள் புகார் அளிக்க முன்வருவதில்லை. ஒத்தக்கடை பகுதியில் இது தொடர்பாக நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே ஒத்தக்கடை ஐயப்பன் நகர் நீலமேக நகர் பகுதியில் போலீஸ் அவுட் போஸ்ட் அமைக்க வேண்டும். போதைப் பொருள் மற்றும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும். கஞ்சா விற்பனை கடத்தலில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க சிறப்பு பிரிவு உருவாக்க உத்தரவிடவும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன் தனபால் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. ஒத்தக்கடையில் நடந்த சம்பவம் கஞ்சா உபயோகித்ததால் அல்ல, மது அருந்தியதாலேயே நடந்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளில் கஞ்சா விற்பனை தொடர்பாக வெளிமாநிலத்தைச் சேர்ந்த 2486 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், போலீஸ் உதவியின்றி கஞ்சா வியாபாரம் நடக்க வாய்ப்பு இல்லை, அப்படியிருந்தால் கஞ்சா புழக்கம் வழக்கு எப்படி அதிகரிக்கும் என கேட்டனர். தமிழகத்தில் கஞ்சா விற்பனை கடத்தல் தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவாகியுள்ளன, எத்தனை வழக்குகளில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, மதுரை ஒத்தக்கடை வழக்கில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து உள்துறை செயலர் DGP விரைவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனா்.